நடிகர் மன்சூர் அலி கான் தம்பி என்ன தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து அவரு வேணும்னு பேசியிருப்பாரா எனக்கு தெரியல. ஒரு விளையாட்டா கூட அவரு நகைச்சுவைக்கு சொல்லிருக்கலாம். ஆனா அது அதனால பல பேர் மனது காயம்பட்டு இருந்தா அதுக்கு அது தவிரதான் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடலாம். அது போய் அவர் அவர் மனச அன்றுக்கு அது தவறுன்னு படலைன்னா அது செய்ய மறுப்பார் தானே. இப்ப எவ்வளவு இதை விடலாம் பெரிய பிரச்சனை. நீங்க பொள்ளாச்சியில பாத்தீங்க, கதற கதற பல பெண்களை கூட்டு வன்பனோட செஞ்சது. தங்கச்சி ஸ்ரீமதி எப்படி இறந்தாங்கிற யாருமே இங்க கேள்வி இருக்குல்ல. எட்டு விவசாயம் மேல ஏன் கொண்டாசு போட்டீங்கன்னு நீங்க யாருமே கேள்வி. எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளை சுத்தி நடந்துட்டு. இது புகழ்பெற்ற கலைஞர்களுக்குள்ள பிரச்சனைங்கும் போது அது அதீதமான செய்தி ஆகுது, அதிகப்படியா செய்தி ஆகுது. ஏன்னா அது சொன்னாங்க எனக்கு அது அண்ணன் என்ன பேசினாருன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதை கவனிக்க நேரம் இல்லை. ஆனாலும் அது விரும்பத்தகாத நிகழ்வுகள் தான். இதை கடத்தி விடுங்க, தவிர்த்து விடுங்க. அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சு உன்னால் முடியும் தம்பியில ஒரு பாட்டு வரும். ஆள்வோர்கள் போடும் சட்டம் எல்லாம் வந்து காசுள்ள ஒரு பக்கம் சாயாடாடான்னு பாயாடாடான்னு வரி இருக்கீமா? அதான் உண்மை. அது நான் பலமுறை உங்களுக்கு உதாரணமா எடுத்து சொல்லிட்டேன். சாதாரண மக்களினுடைய வழக்குகள் நீதிமன்றங்கள்ல எவ்வளவு நாள் அங்க தேங்கி கிடக்கு. ஒரு அரசியல் கட்சி இந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்னு வழக்கு தொடுத்தா, முத நாள் வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. இந்த சின்னம் யாருக்குன்னு கேட்டு வழக்கு தொடுத்தா அடுத்த நாள் தீர்ப்பு வந்துடுது. அப்படி ஏதாவது மக்களின் வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்துருக்கா பத்திரிக்கையில? அப்ப சமமா இல்லை. அதனால புகழ் பெற்றவர்கள் வரும்போது படிச்சுனது வெளிச்சத்துக்கு வந்துருது, உங்களுக்கு செய்தி ஆயிருந்து நாலு பேர் கவனிப்பாங்கனால எதுக்கு இந்த பர்பஸே போடுங்கன்னு ஒரு நடிகை வச்சு சொல்ல சொல்றீங்க, ஒரு நடிகரை வச்சு சொல்ல சொல்றீங்க. அவங்க சொன்னா கேட்பாங்க. ஏன்னா புகழ் பெற்ற கலைஞர்கள் கவனிப்பு வரும்னு. அது மாதிரிதான் இது. அது என்ன கேட்டா நான் எல்லாருக்கிட்டும் அன்பா வேண்டுவேன். இதை விட்டுருங்க, விட்டு கடத்தி விட்டுட்டு வேற இதை போங்க. அது அவர் பேசுனதுனால காயம்பட்டிருந்தா அவங்க அவங்க கிட்ட அவர் சார்பா கூட சொல்றேன். இது அவசியமற்றது நான் நினைக்கிறேன். நான் இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நெகிழ்ச்சியாவும் மகிழ்ச்சியாக இருக்கேன். அவங்க ஆட்சி காலத்துல மழை பெய்யும் அங்கங்க தேங்கிட்டா இருந்துச்சு, அவங்களும் எடுக்கல. இவங்க ஆட்சி காலத்திலயும் அங்கங்க தேங்கி நிக்கிது, இவங்களும் எடுக்கல. இது வந்து எப்படின்னா இப்படிதான் நீங்க பாக்கணும். ஒரு தலைநகர்ல 65 ஆண்டுகளா மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்குது ரெண்டு கட்சியும். ஒரு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓடுவதற்கு வாய்க்கால்கள் இல்ல, காவாய்கள் இல்லைங்கிறது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்றைய முதல்வர் அன்றைக்கு மாநகர தந்தையா இருக்கும்போது 5 ஆண்டுகள் என்ன நடந்தது? ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சி இதுதான் ஒதுக்குறாங்க, எத்தனை 1000 கோடிகள். என்ன பொறுப்பு இருக்கு? நீங்க விசாகப்பட்டினம் போய் பார்த்துருக்கீங்களா? திட்டமிட்ட நகரம், டிசைன்டு சிட்டி. அது சாலை இப்படி இருக்கணும், கழிவுநீர் இப்படி இருக்கணும், ட்ரைனேஜ் இப்படி இருக்கணும், அப்படி கட்டிருப்பாங்க. 60 ஆண்டுகள்ல இந்த தலைநகரை கூட நீங்க சரி பண்ணலன்னா அப்ப மற்ற ஊர்கள்லாம் மற்ற நகரங்கள்லாம் முதன்மை சாலையே இப்படி சவக்குழி மாதிரி இருந்தா, உள்சாலைகள்லாம் நாங்கெல்லாம் இங்க இருந்து போறதுக்கு அந்த பகுதிக்கு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு என்ன பாடுபடுறோம்னு பாருங்க. உங்களுக்கு அப்படி இல்லையே, நீங்க வீட்டை விட்டு கிளம்புனா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையை ஒழுங்கு பண்ணி விட்டுறாங்க, நான் இருக்கணும் 100 கணக்கான காவலர்கள் நின்றாங்க, சரசரன்னு போயிட்டீங்க. தம்பி மண்ணை மக்களை வந்து பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன்ட்டு அதிகாரம் வரணும். தம்பி எப்படியாவது ஏமாத்தணுன்ட்டு அதிகாரம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் மாத்தணும்னு துடிக்கிறவன்ட்டு அதிகாரம் வரணும், அப்பதான் சரியாகும். இல்லைன்னா எந்த காலத்திலயும் இப்படிதான் மிதந்துட்டு இருக்க வேண்டியதுதான். இனி கொசு வரும், நீர் தேங்குற இடத்துல உடனே என்ன வரும்? கொசு வரும். கொசு வந்தோடனே என்ன வரும்? டெங்கு வரும், சாக வேண்டியதான். அப்புறம் மலேரியா, அப்புறம் காலரா, அப்புறம் டெங்கு,
அப்புறம் டைபாய்ட் எல்லா பருவாரும் இல்ல. மழைநீர் வடிகாலப்படி 98% முழுமையாக நிறைவேற்ற உதவ சொல்றாரு. இறங்கி நடக்க சொல்லுங்க, அப்படி நடக்க சொல்லுங்க தம்பி, நடந்து சொல்லுங்க தம்பி, வாங்க கூப்பிட்டு வாங்க. ஏன் தம்பி படத்தை பத்தி கேளு. அழைக்க மாட்டாங்க, அவருக்கு தெரியும், அழைச்சாலும் நான் போக மாட்டேன்னு தெரியும், அதனால அழைக்க மாட்டாங்க. மன்சூரலிக்கான எனக்கு தனிப்பட்ட முறையில் என் கட்சியில வேட்பாளராக கூட நின்று போட்டிட்டாரு. அவரு ஒரு இனமா இன உணர்வு மிக்க ஒரு தமிழ் ஆண்டு. அவரை எல்லாரும் இந்த சேர்ந்துட்டு இது பண்ணும்போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் இப்ப நான் அதை வந்து இதுல போய் ஒன்னும் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் என்ன பேசினாருன்னே நான் கேட்கல, கேட்டேன்னா சரி இதுல என்னையா பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவரு யார் மனதையும் காயப்படுத்தணும்னு பேசியிருக்க மாட்டாரு. அவர் இயற்கையிலே வேடிக்கா பேசுறவரு, நகைச்சுவையா பேசுறவரு, அதனால அந்த மாதிரி பேசியிருப்பாரு. அத இவ்வளவு தூரம் எடுத்து விவாதிக்கணுமாங்கிறதா எனக்கு தோணுது. யாரு பக்கம் இருக்கிறத கேட்டிருக்கு, சக நடிகர்கள் படங்கள் வெளிவிட விடாம தடுக்க விடாம திரையரங்கு கிடைக்காத போதெல்லாம் பேசியிருக்கா, பேசியிருக்கா சொல்லுங்க. விஜய்க்கு பிரச்சனை வரும்போது பேசியிருக்கா, விஜய் விட சிறந்த நடிகர் வேணுமா, அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதான் பேசியிருக்கா. நடிகர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கா தமிழ்நாட்டுல, கர்நாடகா போல, ஆந்திரா போல, இல்ல கேரளா போல, கேரளால அம்மான்னு ஒரு அமைப்பு இருக்கு, அது மாதிரி உறுதியா இருக்க வேணும்னா பேசும். இவ்வளவு நாள் ஏங்குச்சா இல்லையானே தெரியல. இப்ப ஐயா கலைஞருக்கு பாராட்டு விழான்னு வெளியில தெரியுது, நாலு இடத்துல அழைப்புதல் கொடுக்கும்போது செய்து ஓ நடிகர் சங்கம் இருக்கு போல இருக்கு, நல்லா அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். மகளிரானே அந்த மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி போய் வன்புணர்வு செஞ்சு எரிச்சு கொலை பண்ணும்போது தலையிட்டுச்சா, 100,000 பேர் மணிப்பூர்ல கொல்லப்பட்டபோது எரிச்சு வச்சா, 8 வயது தங்க பாப்பா ஆசிபாவை அந்த பச்சிலங்கு பெண்ணை வந்து சிறுமியை வன்புணர்வு செஞ்சு ஒரு வாரம் வச்சு அடிச்சு கைகால விட்டாச்சு, 22 பேர் வன்புணர்வு செஞ்சு கொண்டு தூக்கி போட்ட போது ஏதாவது பேச்ச, மகளிர் ஒன்று ஆனா இருக்கா, உயிர்ப்போட இருக்கா, தமிழ்நாட்டுல எத்தனை வன்புணர்வு கொலைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் பேசியிருக்கா சொல்லுங்க தம்பி, பேசியிருக்கா. தெரியல.